அந்த படத்தோட இசை வெளியா தட் இஸ் மியூசிக் ரிஜிஸ்டர்ல வந்து நான் எல்லாத்தையும் என்ன சொன்னா இந்த படத்தோட 100வது நாளில் தான் நான் வந்து எல்லாரையும் பாராட்டி பேச போறேன். பிகாஸ் அவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் வந்து என் நம்பிக்கையை வீண் போகாம வச்சதுக்கு மிக மிக நன்றி. பட் இந்த படத்தை விஜய் சொன்ன மாதிரி பல விஷயங்களில் கற்றுக்கிட்டேன். சசி வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி, எப்போவுமே புதுசாக வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருப்பா அப்படின்னு வாங்க எல்லாரும். பட் எனக்கு தெரிஞ்சு வர தலைமுறைக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வை நாட். தே ஆர் ஏபிள் டு சி அரவுண்ட் த கார்னர், தே ஏபிள் டு டூ ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் மோர் பால்ஸ் பிரதர். இந்த படத்தோட மிகப்பெரிய இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வித்வுட் டவுட் புஷ்கர் அண்ட் காயத்ரி. ஸோ அவங்கள வந்து முதலாளி சந்திக்கும் போது வித்தியாசமாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் கதை கேட்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கதை எடுக்கிறாங்களேன்னு தோணுச்சு. நான் கொடுத்த சஜஷன்லாம் எடுத்தாங்க, அதனால் படம் நல்லா போச்சு. நான் சொன்ன பல சஜஷன்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க, அதான் இன்னும் நல்லா போச்சு. இதே சிரிப்பு இதே கலகல் போல தான் நம்ம இந்த ஷூட்டிங்கே பண்ணோம். ஒரு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் நடத்தி வச்சதுக்கு மிக மிக நன்றி சசி. ரியலி இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் விஜய் சார் சொன்ன மாதிரி எல்லோரும் ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி பாராட்டினேன். சாம், தேன்டா, க்ரௌட், ஐ திங்க் இந்த படத்துலேருந்து பல வைரங்கள் வெளியே வந்திருக்காங்க. பட் மனசால் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் பல வாட்டி நம்ம மீடியா ஆளுங்களுக்கும் நம்ம விமர்சன எதிர்வர்களுக்கும் நம்ம ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் படம் வெற்றி அடைஞ்ச போது. பட் பொதுவாக நான் ஒரு ரூலாக வச்சுப்பேன் எப்போவுமே, ஒரு படத்தோட படம் ரிலீஸ் ஆன உடனே அது வந்து அப்படியே ஒரு குளிச்சுட்டு வெளியே வந்து அதோட வெற்றிகரமான ஒரு படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா உடனே நான் ஊர் விட்டே போயிடுவேன். அதே மாதிரி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 மாதம் போகுது. இன்றைக்கி தான் நான் திரும்பி சென்னைக்கே வரேன். இதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கே வந்தது கிடையாது. ஏன்னா அந்த பாராட்டு வந்து சில சமயம் நம்மளை வந்து குழப்பிடும். நம்ம வந்து ரொம்ப பெரிய அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும். பட் வாய் டு ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு த மீடியா அண்ட் ஃபேன்ஸ். ஐ திங்க் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். இது வந்து மிக சிறந்த விஷயம். யாருமே தியேட்டருக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, படம் நல்லா ஓடல, பப்ளிக்கு பிடிக்கல, பப்ளிக்கு புரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே இல்லை. மனசால் வந்து ஒரு கதை எழுதி நல்ல கதையாக இருக்குன்னு நம்பி நம்ம வந்து அந்த கதையை எடுத்து ஒரு வெறித்தனத்தோடு எடுத்து நம்ம பப்ளிக்கில் விட்டோம்னா அவங்க வந்து நான் அந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி கூட நான் சசிகிட்ட சொல்லிட்டேன், சார் சசி பயப்படாதீங்க, மக்களுக்கு புரியும், பிசி சென்டருக்கு புரியும், பிசி சென்டர் வந்து இதை கொண்டாடுவாங்க, தைரியமாக ரிலீஸ் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரிலீஸ் பண்ணிக்கேன் நிறைய வாட்டி நான் சசிகிட்ட சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு நான் இன்னைக்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னா, படம் பிடிச்சி போச்சுன்னா மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து ஓன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து விக்ரம் வேதா தான். நாட் ஓன்லி த மீடியா, த பப்ளிக் ஆல்சோ. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பாருங்க, படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்குள்ள இருக்கிற எல்லா விமர்சனையும் நான் பார்த்துட்டேன். மீடியா கிட்டே வர விமர்சனம், நெட்டில் வர விமர்சனம், டிவி சேனல்ஸில் வர விமர்சனம், ஃபேன்ஸாக எழுதுகிற விமர்சனம், எதிரிலாம் எழுதுகிற விமர்சனம், எல்லாத்தையும் படித்து ஒரு கிட்டத்தட்ட 240 ஆடியோ வீடியோ அஸ் வெல் அஸ் டெக்ஸ்ட் விமர்சனம் நான் பார்த்துட்டேன் சார். இதில் மிக சிறந்த அருமையான விஷயம் என்னென்னா, யாருமே அந்த விமர்சனத்தில் இந்த படத்தில் கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு விட்டு கொடுக்கல. இது வந்து ஒரு பொறுப்போடு வந்து யாராவது வந்து அப்போவே வந்து போலீஸ்காரங்க தான் வந்து வில்லன் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா நம்ம கதைக்கு வரவேற்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். அது சில பேர் காண்டில் கூட சொல்லலாம், சில பேர் வெறியில் சொல்லலாம், பட் எண்டில் வந்து போலீஸ் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா படத்தோட அருமையாக போயிருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் யாருமே இல்லை, யாருமே. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லெசன்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். ஒரு படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து தி ஓன் இட், தி மேக் ஷூர் இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ப்ராஜெக்ட் அண்ட் அதை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி படங்கள் பண்ணுங்கிற ஒரு வெறியோட இந்த டீம் அதே மாதிரி படங்கள் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் எல்லாரையும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் சசி அண்ட் புஷ்கர் காயத்ரி ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய், வரு, ஸ்ரத்தா, ஆல் மை போலீஸ் பீப்புள், ஆல் த கைஸ் ஹூ ஹேட் டு கில், எல்லாருமே தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ லவ்லி ஃபேமிலி. தேங்க்யூ.
தெரியல, நான் 100வது நாள் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட், தர்மதுரை கொண்டாடுறப்ப தான் கொண்டாடுறேன். உடனே இந்த இல்லைண்ணே, சாட்சி யாரும் கேட்கல, நான் ஏதோ ஃப்ளோ எப்பதான ஃப்ளோவில் ஆரம்பிச்சிருந்தேன். நீங்கள் இந்த படம் தொடங்கி இல்லை ஆரம்பித்து வேலை செஞ்சு நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தரும் பாராட்டி எல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் வச்ச ஃபங்க்ஷன் இது. ஸோ புதுசாக பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தினால சுயநலமாக நான் அடைஞ்சது என்ன அப்படின்னா, நிறைய பேரோட அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்தின் மூலமாக. அது எனக்கு இந்த படம் எனக்கு செஞ்சது தான். ஆக்சுவலாக வந்து என்னை வந்து இன்னொரு கேடருக்கு எடுத்துகிட்டு போச்சு இந்த படம். நான் பெருசாக அப்படி எதிர்பார்க்கல. அதுக்கு நான் முதல்ல என்னோடய இயக்குனர் புஷு காத்தி அவங்களுக்கு ஏற்கனவே 1000 தடவை நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த 1000 முத்தங்களோடு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. மேடி சாருக்கு, அப்புறம் என் ப்ரொடியூசர் சசி சாருக்கு இந்த கதையை நம்பினதுக்கு, அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அப்புறம் கதிர், எந்த ஈகோவும் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணதுக்கு, பட் சாம், எல்லாருக்குமே, பிஎஸ் ஜெனரல் சார், வரும், எல்லாருக்குமே சேர்ந்து சரி நெகிழ்வாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. எனக்காக ஒரு நாள் எனக்கு ஒரு வரலாறு எழுதுனாங்கன்னா அந்த வரலாறு இந்த படம் முக்கியமான பக்கத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை. ஸோ நான் என்றைக்குமே நினச்சி திரும்பி பார்க்குற ஸ்வீட்டான மூமெண்ட் இந்த படம். அதை கொடுத்த அத்தனை பேருக்குமே நன்றி. அவள் தான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்புறம் நல்ல பார்க்குற மாதிரியான சட்டை போட்டு வந்த நிக்கிலுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.